வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு பபுன் பராக் பகுதியில் நாம பகிர்ந்து கொள்ள போகும் திரைப்படம் செல்வராகவன் இயக்கத்தில் வெளியாகியுள்ள NGK. செல்வராகவன் ஒரு உணர்வுபூர்வமான படம் எடுக்கிறதுல கில்லாடியான இயக்குனர். அதே போல் சூர்யா சமூக அக்கறை உள்ள ஒரு நடிகர். ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு போய் பார்த்தா நமக்கு பெரிய ஏமாற்றம் தான் காத்திருந்தது. ஒரு அரசியல் படம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க, அது தப்பாக சொல்ல முடியாது. ஆனால் ஒரு காட்சி கூட ஜனங்கள் ரசிச்சிடக்கூடாது அப்படின்றதில் ரொம்ப கவனமாக இருந்திருக்காங்க. சமீபத்தில் வந்த எல்கேஜி படத்துக்கும் இந்த NGK படத்துக்கும் சில ஒற்றுமைகள் வேறு இருக்குது. ஆனால் ஒரு மிகப்பெரிய வேற்றுமை என்னென்னா, அதில் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி சில காட்சிகள் இருக்கும், இதில் காண்டாகிற மாதிரி நிறைய காட்சிகள் இருக்குது. படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிறத பற்றி படம்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த கமலஹாசன் நடித்த சத்யா படத்தை சொல்லலாம். அது அரசியல் விழிப்புணர்வு படமாகவும் அதே சமயம் பாடல்கள் காதல் காட்சிகள்னு சுவாரஸ்யமாகவே இருக்கும். ஆனால் இவ்வளோ வருஷம் கழித்து ஒரு படம் எடுக்கிறவங்க இப்படி மோசமாக எடுப்பாங்க? ஒரு ஹீரோ ரெண்டு ஹீரோயின் இதை வச்சு செல்வராகவன் பாலுமகேந்திராவோட மறுபடியும் இல்லை ரெட்டைவால் குருவி அந்த மாதிரி ஒரு படம் எடுத்துருக்கலாம், நல்லாவே இருந்துருக்கும். மொத்தத்தில் படத்தை பற்றி சொல்லணும்னா, கொஞ்ச நாள் முன்னாடி விக்ரம் அவர் பையனை வச்சு அவரோட குருநாத இயக்குனர் பாலா இயக்கத்தில் வருமானு ஒரு படம் எடுத்தார். படம் காட்சிபூர்வமாக சரியாக வரலன்னு தெரிஞ்சவுடன் அந்த படத்தையே ரிலீஸ் பண்ணுற முடிவை கைவிட்டுட்டார். அதே போல் இவங்களும் படத்தை பார்த்துட்டு அந்த முடிவை எடுத்திருந்தாங்கன்னா எனக்கு கண்டிப்பாக 190 ரூபாய் மிச்சமாயிருக்கும். நன்றி நண்பர்களே.